السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ஒரு நாளையில், புனிதமான ஒரு சபையில் அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று, இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு படைத்த இறைவனை மட்டும் நின்று வணங்கி வழிபட்டு, அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாகவும், மறுமை நாள் ஆசிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் செங்க நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தரில் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் கூட அந்த மதங்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டதாக, பொருந்தி கொண்டதாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். இஸ்லாமிய மார்க்கம் மற்ற எல்லா மதங்களை விட சிறப்பான ஒரு மார்க்கம். இதை மறுத்தாலும் சரிதான், ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், இதுதான் உண்மை. விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்க கல்லை கையில் பொட்டி வைத்துக் கொண்டு இதை மண்ணாங்கட்டி என்று சொன்னாலும் அது மாணிக்கம்தான், அதை மாணிக்கம் என்று சொன்னாலும் மாணிக்கம்தான். அதுபோன்றுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது பழி சொற்களும் எலி சொற்களும் வசை மாறி பொழியப்பட்டாலும் கூட இந்த மார்க்கம் என்றைக்கும் தலை குனியாது, தலை நிமிர்ந்துதான் இருக்கும். காரணம், இதை உருவாக்கியவன் அல்லாஹ், இதை பாதுகாப்பவனும் அல்லாஹ் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உத்தரவாதம் கொடுக்கின்றார். இதில் ஒரு பெரிய வேதனை என்ன அப்படின்னா, இந்த மார்க்கத்தினுடைய சிறப்புகளையும் சிறந்த பண்புகளையும் அற்புதமான சட்டங்களையும் மனிதாபிமானத்திற்கு உட்பட்ட மனித குலத்திற்கு ஏற்ற இதனுடைய சட்டங்களையும் பரம்பரை பரம்பரை முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள், பெரும்பாலான முஸ்லீம்கள் விளங்கி கொள்ளாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தினுடைய பக்கங்களை புரட்டி பார்க்கிறார்கள், படித்து பார்க்கிறார்கள், அதை ருசித்து பார்க்கிறார்கள். இறுதியாக திருக்கலிமாவை சொல்லி, ஏகத்துவ வார்த்தையை சொல்லி இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு உலகளாவிய அளவிற்கு கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். அமெரிக்காவிலே
அமைக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பு, பியு என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல, இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய பணி என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் ஆய்வு செய்வார்கள். ஆய்வு செய்து எந்த மார்க்கம் மதம் வளர்கிறது, எந்த மார்க்கம் எந்த மதம் தேய்கிறது என்று கணக்கெடுப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் முடிவு சொல்லக்கூடிய அந்த முடிவு என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கம்தான் ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது என்று அந்த முடிவு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முடிவை நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, இந்த மார்க்கம் சிறந்த மார்க்கமாக இருப்பதை போன்று இந்த மார்க்கத்தினுடைய வணக்க வழிபாடுகளை நாம் எடுத்து பார்த்தாலும் சரிதான், இந்த மார்க்கம் கற்றுத் தருகின்ற சட்டத்திட்டங்களை நாம் எடுத்து பார்த்தாலும் சரிதான், இந்த மார்க்கம் கற்றுத் தருகின்ற ஒழுக்கம் கலாச்சாரம் அவைகளை நாம் எடுத்து பார்த்தாலும் சரிதான், யாருமே முகம் சுளிக்க மாட்டார்கள். விதண்டாவாதத்திற்கு வேண்டுமானால் முகம் சுளிப்பார்களே தவிர, மனதார அவர்கள் ஆய்வு செய்து பார்ப்பார்கள். ஆனால் இது மனிதனுக்கு பொருந்தக்கூடிய சட்டம், இது மனித சமுதாயம் ஏற்று நடக்க வேண்டிய ஒழுக்கம் கலாச்சாரம் என்பதை 100% அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குரானை திறந்து படிக்கிறார்கள், ஹதீஸை படிக்கிறார்கள், இஸ்லாமிய ஒழுக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள். இறுதியாக இஸ்லாத்தை ஏற்று பரம்பரை முஸ்லீம்களை விட நேற்று வந்த இஸ்லாமியர்கள் பரம்பரை முஸ்லீம்களுக்கு தாவா கொடுக்கின்ற காட்சிகளையும் இன்றைக்கு உலகளாவிய அளவிற்கு பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, இந்த மார்க்கம் சிறந்த மார்க்கமாக இருப்பதை போன்று சிறந்த மாதத்தை கொண்ட ஒரு மார்க்கம், சிறந்த நாளை கொண்ட ஒரு மார்க்கம், சிறந்த வழிகாட்டியை பெற்றிருக்கின்ற ஒரு மார்க்கம், சிறந்த வேதத்தை பெற்றிருக்கின்ற ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் தான் எல்லா வகையான சிறப்புகளும் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால் நிச்சயமாக விளங்கிக் கொள்ள முடியும். இந்த மார்க்கத்தினுடைய சிறப்புகளை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்பி பலர் அறிந்து கொள்ளாத காரணத்தினால் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இன்றைக்கும் நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெயரை பார்த்தால் இஸ்லாமிய பெயர்கள், அதனைக்கு இஸ்லாமிய குடும்பங்களில் பிறக்கிற குழந்தைக்கு பேரு கூட முஸ்லீம் பேரா கேட்டுதான் நம்ம தெரிய வேண்டியதா இருக்குது. இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்கின்ற குழந்தைகளின் பெயர்கள் ஏதோ மிருகங்களுக்கு சூட்டப்படுகின்ற பெயர்களை போன்றுதான் இன்றைக்கு பெயர்களையும் மாற்றி வைக்கின்றோம். இறந்த பின்னால்தான் கபிர்ஸ்தானா சுடுகாடா, கபிர்ஸ்தானுக்கு வந்து அவர் முஸ்லீம், சுடுகாட்டுக்கு போனார்னா அவர் வேற என்று அறிந்து கொள்கின்ற அளவிற்குத்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களின் நிலைமை தலைகீழாக செல்லக்கூடிய ஒரு காட்சியினை வேதனை கலந்த கண்ணோடு நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை கடைசி சமுதாயமாக படைத்திருக்கின்றார். நாம் அழிக்கப்பட்ட பின்னால் இந்த உலகத்தில் வேறு ஒரு சமுதாயம் வரவே செய்யாது, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நாம் தான் இறுதி சமுதாயம், நமக்கு பின்னால் கியாமத்து தான் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சகீஹான ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது, மறுமை நாளையின் அடையாளங்களில் பல அடையாளங்களை நம்மை கடந்து சென்று விட்டது. அதில் முதன்மையான அடையாளம் என்ன தெரியுமா? பெருமானாருடைய மரணம். ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்னைக்கு இறந்தாங்களோ மறுமையின் அடையாளங்களில் ஒன்று முடிந்து விட்டது. சந்திரன் பிளக்கும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் கடந்த சந்திரனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமாக பிளந்து காட்டினார்கள். இப்படியாக ஏகப்பட்ட அடையாளங்கள் வந்துவிட்டது. இன்னும் ஒரு சில அடையாளங்கள் தான் வர இருக்கின்றன. தஜ்ஜால் வர வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டும், இதுவெல்லாம் பெரிய அடையாளங்கள். சின்னஞ்சிறிய அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு கொத்து கொத்தாக நம்முடைய கண்களுக்கு முன்னால் காட்சி தருவதை நாம் பார்க்கின்றோம். இஷ்ரபுல் கம்ரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மதுபானங்கள் அதிகமாக அருந்தப்படும். அதே நேரத்தில் வயக்குசூறு தினா, தினா அதிகமாகிவிடும். வயக்குசூறு ஹரட், கொலைகள் அதிகமாகிவிடும். கொலை இல்லாத நாளிதழை பார்க்க முடிகிறதா? தொலைக்காட்சி பெட்டியை திறந்தாலையும் போல கொலை செய்தி தான் கொத்து கொத்தாம வந்து விழுது. அதே நேரத்தில் நாளிதழ்களை நாம் புரட்டி பார்த்தாலும் மது விற்பனை பல கோடிகளை தாண்டியது, விபச்சாரம் அந்த செய்திகள், கொலை செய்திகள் நடக்கிறதா இல்லையா? இதுவெல்லாம் மறுமை நாள் ஆகிறத்தினுடைய அடையாளங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இதையெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு மிக தெளிவாக சொல்வார்கள். அப்ப நாம கியாமத்துக்கு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சிந்தனையே நம்ம மண்டையில ஏற மாட்டேங்குது. நாம என்னமோ நிரந்தரமா இந்த உலகத்துல வாழ்ற மாதிரியும், நாம அழியவே மாட்டோம், இந்த உலகத்துல நிரந்தரமா வாழ்ந்துகிட்டே இருப்போம் அப்படிங்கிற நினைப்போடுதான் என்னுடைய வாழ்க்கையும் உங்களில் பலருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு அமைந்திருப்பதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். சமுதாயத்தால் வேண்டுமானால் நாம் கடைசி சமுதாயமாக இருக்கலாம், ஆனால் சிறப்பை நாம் எடுத்துக்கொண்டால், கண்ணியத்தை நாம் எடுத்துக்கொண்டால், நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற எல்லா சமுதாயத்தவர்களை விட ஒரு சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் நம்மைத்தான் ஆக்கி வைத்திருக்கின்றான். அல் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், குன்தும் கைர உம்மா, நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்தை அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய கலீல் என்று பட்டம் சூட்டப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை பார்த்து குன்தும் கைர உம்மான்னு சொல்லல. இந்த 63 ஆண்டு கால வாழ்க்கை அல்லது 70 ஆண்டு காலம் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட வாழ்நாள் எவ்வளவு? மாபைன சித்தீன வசபகை ரசூல்லா சொல்லுவாங்க, 60-70 வரைக்கும் தான், அதுக்கு மேலே போனஸ் அல்லாஹ்வுக்கு இறக்கப்பட்டு அவர்களுக்கு வாழ்நாளை வழங்கியிருப்பார். ஆனா இந்த சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்ட வாழ்நாள் 60-70 வரைக்கும் தான். இந்த வார்த்தையை சொன்ன ரசூலுல்லாவே 63 தாண்டல, 63 வயதிலேயே மரணமாகிவிட்டார்கள். அப்ப குறைந்த வாழ்நாளை கொடுக்கப்பட்ட இந்த சமுதாயம் முந்திய சமுதாயத்திற்கு சமமாக நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பல சிறப்புகளை அல்லாஹே இந்த சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கின்றார். அதையெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் நடுவவிட்டுக் கொண்டே இருக்கின்றோம். மார்க்க அறிஞர்கள் ஒவ்வொரு சும்மா மேடையில பேசினாலும் ஆலிம்சா எப்பண்டா நெகராப்புல ஏறுவாரு, அப்பதான் வர்றது பள்ளிவாசலுக்குள்ளால, அவரை எதையாச்சும் சொல்வாரு, கூடும்பாரு கூடாதும்பாரு, நம்ம காதல விழுந்தா நாளைக்கு நமக்கு நெருடலா இருக்கும், என்னத்துக்கு அவர் பேச்ச நாம கேட்பான என்று சொல்லிக்கொண்டு இந்த ஜும்மாவையும் நாம் தவறவிடக்கூடிய சமுதாயமாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அஹ்மது என்ற கிதாபில் 10,303 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் அற்புதமான ஒரு நாளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். வெள்ளிக்கிழமை எந்த சமுதாயத்திலும் இது போன்ற ஒரு நாள் வழங்கப்படவில்லை. யூதர்களுக்கு சனிக்கிழமை, கிறித்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆனா அந்த ரெண்டு பேருக்கும் முன்னால வெள்ளிக்கிழமை நமக்கு வழங்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நமக்கு சனிக்கிழமை யூதர்களுக்கு, ஞாயிற்றுக்கிழமை கிறித்தவர்களுக்கு, நமக்கு வரிசை பிரகாரம் பார்ப்பதால நமக்கு திங்கக்கிழமை தான் ஜும்மாவுடைய நாளாக இருக்க வேண்டும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, இந்த சமுதாயம் அனுப்பப்பட்டதால் கடைசியாக இருந்தாலும் கூட சிறப்பில் முந்திய சமுதாயமாக திகழ வேண்டும். அதனால சனிக்கிழமைக்கு முன்னால, ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால, வெள்ளிக்கிழமை இந்த சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்டது என்று அல்லாஹ் ஒதுக்கியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப இந்த நாளை ஒரு அற்புதமான நாளாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலம் போகின்ற போக்கை பார்த்தால் இஸ்லாமிய நூல்களை படித்து சட்டங்களை தெரிய வேண்டிய ஒரு நிலையில் நாம் இல்லை. ஏன்னா இயந்திர உலகம், நம்ம காலையில எதுக்குமே 10 ஆகுது, அதுக்கு மேல குளிக்கிறோமா கழிக்கிறோமா பல் தேய்க்கிறோமா முகத்தை கழுகிறோமா, அதெல்லாம் இல்லை, தடைக்குத்தான் ஓடுவோம் நம்ம இருக்கிறோம். இதுல குரான நாம எங்க படிக்க, ஹதீஸ நாம எங்க படிக்க, மார்க்க சட்டத்தினை நாம எப்படி படிக்க முடியும்? அதனால வாரத்திற்கு ஒரு நாள் சும்மாவை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹைரு யோமின் தலாத் ஃபீஹி ஷம்ஸு யௌமுல் ஜுமா, சூரியன் உதிக்கின்ற நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமையும் சூரியன் உதிக்குது, ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், எல்லா நாட்களிலும் சூரியன் உதிக்கிறார். சூரியன் உதிக்கின்ற நாட்களிலேயே சிறந்த நாள் யௌமுல் ஜுமா, ஜும்மாவுடைய நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஃபீஹி குறிக்க ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகின் முதல் மனிதன் படைக்கப்பட்ட நாளும் இதே வெள்ளிக்கிழமைதான். இதே வெள்ளிக்கிழமைகள் தான் சுவர்க்கத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்த ஒரே ஒரு குற்றம், அந்த குற்றத்திற்கு அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்ததும் இதே ஜும்மாவுடைய நாள். மாற்ற இதே நாளையில் தான்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்து போனார்கள். இந்த உலகம் அழிவதும் இதே வெள்ளிக்கிழமையில் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கட்டுக்கடைகள்ல சகீகான செய்தி, இந்த செய்தியை ஒருவன் மறுத்தால், அவன் ஹதீஸ மறுக்கல, குரானையும் மற்ற காபிராக இறை மறுப்பாளனாக அவன் ஆக்கப்படுவான் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்ப இந்த வெள்ளிக்கிழமைகள் தான் உலகம் அழியும். ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க பாருங்க, வமானின் தாபத்தில் இல்லா வகிய முசீகத்தும் யௌமல் ஜும்ஆ மின் ஹீன துஸ்பிகு ஹத்தா தத்லு அஷ்ஷம்சு ஷஃபக்கன் மின தாஅத்தி இல்லல் ஜின்ன வல் இன்ஸ். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளிக்கிழமை வந்துட்டாலேயே மனிதனையும் ஜின்னையும் தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளும் பயப்படுமா? இன்னைக்கு உலகம் அழிஞ்சிருமோ, உலகம் அழிஞ்சிருமோ அப்படின்னு யார் பயப்படுறா? நம்ம எல்லாம் தைரியசாலிகள், நம்ம பயப்பட மாட்டோமே. மௌத்தை பார்த்து அஞ்சாத கூட்டம் நாம எல்லாம். மௌத்து வந்தாலேயே மௌத்து வீட்டுக்கு நாம போறோம், கபிர்ஸ்தானுக்கு நாம போறோம், கபிர்ஸ்தானுக்கு ஜியாரத்துக்கு நாம ஏன் போறோம்? இப்ப இன்னகா துதக்கிருள் ஆகிறா ஒல் மௌத்த, மௌத்துடைய சிந்தனையை அதை ஏற்படுத்தும், ஆகிரத்தினுடைய சிந்தனையை ஏற்படுத்தும். அது ஜனாதாவை சென்று பாருங்கள், தெரிந்தவரோ தெரியாதவரோ, முஸ்லீமோ இந்துவோ கிறிஸ்தவரோ யூதரோ, யார் இறந்தாலும் கூட அந்த ஜனாசாவில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஜனாசாவில் கலந்து கொண்டால்தான் நாளைக்கு நாமும் இப்படி இறப்போம். படுக்க வைப்பாங்க, குளிக்க வைப்பாங்க. இவ்வளவு நாளா நாம குளிச்ச, இன்னைக்கு நாம குளிப்பாட்டப்படுகின்றோம். நாம ட்ரெஸ் மாத்துறோம், இன்னைக்கு அவங்களா மாத்துறாங்க, தூக்கிட்டு போறாங்க, நம்ம நடந்து போறோம், இன்னைக்கு குளிக்குள்ள தள்ள போறாங்க. அப்ப மௌத்துடைய சிந்தனை வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஜியாரத்து செய்ய வேண்டும், ஜனாசாவுடைய இல்லங்களுக்கு நாம் செல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனா வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பயப்படும். ஏன்னா மறுமை நாள் ஆகிறதுல மனிதர்களை மாத்திரம் அல்ல, ஆடு மாடுகள், யானை குதிரைகள், இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் பிறப்பு இன்றி இருந்ததோ அவர்களையெல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான், ஒன்று சேர்த்து எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்லுவான். மனிதனை தவிர, ஜின்களை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளும் தீர்ப்பு முடிந்த பின்னால் நீங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கிவிடுங்கள் என்று அவைகளை பார்த்து சொல்வான். அப்பதான் அந்த பாவி சொல்வானா, யாழை தடி குந்து துராபா, நான் உலகத்தில் வாழும் பொழுது ஒரு மனிதனாக பிறக்காமல் ஒரு ஆடு மாடாக, ஒரு கழுதை குதிரையாக நான் பிறந்திருந்தால் இன்றைக்கு நான் மண்ணோடு மக்னா போயிருப்பேனே, நான் மனுஷனா பிறந்துட்டேனே. உலகத்துல வாழும்பொழுது அறிவு அறிவு மாநிலங்களால் பிறத்துல அறிவு பாட்டெல்லாம் படிக்கிறோம், ஆனா மறுமை நாள் ஆசிரத்துல நம் அல்லாஹ்வுடைய ரசூலை கட்டுப்படவில்லை என்றால், அவர்களுக்கு கட்டுப்படவில்லை என்றால், நானும் நீங்களும் புலம்புகின்ற வார்த்தை என்ன, நானும் மண்ணோடு மண்ணாக ஆகின்ற அளவிற்கு ஒரு மிருகமாக, ஒரு பறவையாக, ஒரு பூச்சி இனமாக, ஒரு ஊர்வன, ஒரு நீந்தவன இனமாக நான் வாயிருக்க கூடாதா, பிறந்திருக்க கூடாதா என்று மனிதன் அங்கலாய்த்துக் கொள்வான் என்பதாக சூரத் அம்மையர் அந்த சூறாவிலே அல்லாஹு சொல்லி காட்டுவார். அத வெள்ளிக்கிழமை வந்தாலேயே ஒரு வகையான பயம் நமக்கு ஏற்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஃபீகா தாஅத்துல் லா யுஸாபிபுகா அபுதுன் முஸ்லிமன் வஹுவ யுஸல்லி யஸ்அலுல்லாஹு ஷய்யன் இல்லா அஅதாஹு இய்யாஹு. ஹதீஸுடைய வார்த்தைகளை பாருங்கள். இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்துல ஒரு முஸ்லிமான மனிதர் ஆணோ பெண்ணோ ரெண்டு ரக்காத்து தொழுது அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தினால் அல்லாஹ் அவர் கேட்டதை அவருக்கு வழங்கியே தீருவார், கொடுத்தே தீருவார். இந்த வார்த்தை சொன்ன ரசூலுல்லாஹ் வெள்ளிக்கிழமை காலைல 10:11, 11:12 நேரத்தை குறிப்பிடல. ஏன்னா நேரம் குறிப்பிட்டா அந்த நேரத்தை வந்து ஜும்மாவை அம்போன் விட்டுட்டு போயிடுவான். அப்ப நேரம் குறிப்பிடவில்லை. வெள்ளிக்கிழமை எப்ப ஆரம்பிக்குது? வியாழக்கிழமை மகரிபிலிருந்து ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை அசர் வரையிலும் மகரிப் வரையிலும் வெள்ளிக்கிழமை தான். இந்த நாளில் ஏதோ ஒரு நேரத்தில் அல்லாஹ்வை துவாவை கபூலாக்குவதற்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு சிறப்போ யூதர்களுக்கோ நசராணிகளுக்கோ மஜூசிகளுக்கோ வழங்கப்படவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, சில பள்ளிவாசல்கள்ல மகல்லாக்கள்ல பார்த்தா மற்ற நாள் பஜிர்கள்ல கூட்டமே இருக்காது, ஆனா வெள்ளிக்கிழமை பார்க்க கூட்டம் அதிகமா இருக்கும். ஒரு தப்புக்கு 4 தப்பு 5 தப்பு நிற்கும். இந்த கூட்டத்தை இருந்தாலும் மறுவாரம் பழித்து கடந்தால் அடுத்த ஜும்மா சுகூலத்தை நம்ம பார்க்க முடியும்.
வெள்ளிக்கிழமை சுபுகுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அதுக்காடி மற்ற நாள் சுபுகெல்லாம் தூங்கி கழிக்கணும் அவசியம் இல்லை, கூடாது. எல்லா நாட்களிலும் தொழுக வேண்டும். தொழுகை யாருக்கு கடமை இல்லை? சிறுவர்களுக்கு கடமை இல்லை, வைத்தியங்களுக்கு கடமை இல்லை, மயக்கமான நிலையில் உள்ளவர்களுக்கு கடமை இல்லை, சுத்தம் இல்லாத பெண்களுக்கு கடமை இல்லை. மாதவிடாய் காலங்களில் பெண்கள் தொழுவது கூடாது, ஹராம். ஆனால் நமக்கு அப்படியா? சுத்தம் இல்லாமல் இருந்தால் குளிக்க வேண்டும், பொழி செய்ய வேண்டும், தொழுகைக்கு நம்ம மரியாதையாக வர வேண்டும். இது அல்லாமல் யாருக்கும் தொழுகி விடுவதற்கு அனுமதி இல்லை. வெள்ளிக்கிழமை சுபுகு தொழுதா, வாரம் முழுக்க தொழுத நன்மை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் பார்த்தா 27 மட்டும் தான் பள்ளிவாசல கூட்டம் கூடி கலையும், 27 தான் லைலத்துல இருக்கு. யார் சொன்னது? நாமளாக ஏற்படுத்தி கொண்டுதான். அன்றைக்கு மாத்திரம் பார்த்தால் ரமலான்ல 27 கிழமை இரவு மட்டும்தான் பள்ளிவாசல்கள் ஜோடிக்கப்படுகிறது, கூட்டங்கள் கூட்டப்படுகிறது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கடைசி 10 நாட்களில், ஒற்றைப்படை நாட்களில் தான் அந்த லைலத்துல் கதிர் இருக்கிறது. அந்த மாதிரிதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம், அந்த நேரத்துல யாராவது துவா செய்தால் அவர் வந்து உறவை துண்டிப்பதற்காக நாம கேட்கக்கூடாது. என்னைக்கு நாம துவா செஞ்சாலும் யாருலாம் அந்த கணவன் மனைவி ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் பிரிச்சுதான் இவனை பிரிச்சு விட்டுருவா அல்லாஹ்வுக்கு. அபிசல்லாஹ் செல்லம் சொல்வார்கள், அப்ப உறவை துண்டிப்பதற்காகவோ ஒரு பாவத்தை செய்வதற்காகவோ நாம் என்றைக்குமே துவா செய்வது கூடாது. அப்ப வெள்ளிக்கிழமை நாம கிடைத்த நேரத்தில் யாருலாம் இந்த நேரத்தில் நான் துவா செய்யறேன், என் துவாவை கபூல் செய் அப்படின்னு நம்ம கேட்டா, நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்ப எல்லா நாட்களிலும் எல்லா நேர தொழுகைகளையும் நாம் தொழுக வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று பதிவு தொழுகைக்கு என்று ஒரு தனி சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபு உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அல் பஸ்ஸார் அப்படிங்கிற கிதாபில் பதிவு செய்யப்படுகிறது. இன்ன அஃதல ஸலாத்தி ஸலாத்து ஸுபுஹி யௌமல் ஜும்ஆ ஃபீ ஜமாஅத்தின், வெள்ளிக்கிழமை அன்று பதிவு தொழுகை ஜமாத்தோடு ஒருவர் தொழுதால் அவருடைய பாவங்களை அல்லாஹு மன்னிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அருமையானவர்களே, வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். சமுதாயம் அதனுடைய சிறப்புகளை தெரியாத காரணத்தினால்தான் தொழுக முடிஞ்சு சலாம் கொடுக்கிற வரைக்கும் வந்துகிட்டே இருப்பாங்க. சலாம் கொடுத்தாச்சா, ஒருத்தர் ஜும்மாவுக்காண்டி வாராரு, இமாம் சலாம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன சட்டம்? அவர் தனியார் 2 ரக்கா தொழுக முடியாது, அவர் 4 ரக்காத்து லுகர் தான் தொழுகணும். ஜும்மாவுடைய சிறப்பு அவருக்கு கிடைக்காமல் போகும். அப்ப ஜும்மாவிற்கு நாம என்ன செய்யணும்? பயான் நடைபெறுகிறதா, குத்துபா ஓதப்படுகிறதா, செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். மலக்குகள் கூட என்ன செய்யறாங்கன்னா, இமாமுடைய குத்துபாவை செவிப்படுப்பதற்காக செவிமடுப்பதற்காக பள்ளிவாசலுக்குள்ள வந்து அமர்ந்து விடுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சகீஹான ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அடுத்து ஒரு சிறப்பு பாருங்க, அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கெல்லாம் தர வேண்டும், நீண்ட ஆயுளை தர வேண்டும். நாம இறப்பதாக இருந்தால் ஜும்மா நாளில தான் நம்ம இறக்கணும், அல்லாஹ் நம்ம கேட்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற கிதாபிலே 1074 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. மாமின் முஸ்லிமின் யமூத்து யௌமல் ஜும்ஆத்தி அவ் லைலத்தல் ஜும்ஆத்தி இல்லா வகாஹுல்லாஹு ஃபித்னத்தல் கபர். கபருடைய வேதனை இருக்குத, கபருடைய குழப்பம் இருக்குத, யாருக்காவது வெளிய தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கபர்ல வேதனை இருக்குதா, இன்பமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு துன்பம் கொடுக்கப்படுகிறதா, மனிதனையும் ஜின்னையும் தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த சப்தம் கேட்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் சமுதாயத்திற்கும் கபருடைய வேதனையை கேட்குமாறு நான் துவா செய்திருப்பேன். என் சமுதாயத்திற்கு கபர்ல வேதனை நடக்குதா, என்ன சத்தம் போடுறாங்க, அதில் இன்பமா இருக்கிறாங்களா, அந்த வேதனையின் சப்தத்தை கேட்குமாறு நான் துவா செய்திருப்பேன். ஆனா யாரும் அடக்கம் செய்ய மாட்டாங்களே, ஆக கபூர்ல எவ்வளவு வேதனை நடக்குது, நம்ம அத்தாவை அடக்கக்கூடாது, அம்மாவை அடக்கக்கூடாது, ஏதாச்சும் எரிச்சி சாம்பலாக்கி காத்துல தூவி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு பயந்து நான் அந்த துவாவை என் சமுதாயத்திற்காக செய்யவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த கபூர்ல என்ன நடக்கு யாருக்கு தெரியும்? நம்ம கேமரா வச்சு பார்க்க முடியுமா, காது வச்சு கேட்க முடியுமா? சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ஆழமா குழி தோண்டணும், உள்ள அழுகுறலா கேட்குது, அதான் கபூருடைய வேதனை சொல்லி ஏமாத்துவாங்க.
இதுவெல்லாம் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது, நம்பினால் அது ஈமானுக்கு மாறுபட்ட ஒரு செயல். அப்ப அந்த கபருடைய வேதனை யாருக்கும் கேட்காது. வேண்டுமானா பாருங்க, சில கபருக்கு மேலால ஆடுகள் படுத்து கிடக்கும், திடீர்னு ஆறு ஆடுகள் மிரண்டு ஓடும். அதுக்கு என்ன காரணம்? அந்த வேதனையினுடைய சப்தத்தை அந்த ஆடுகள் செவிமடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் வெள்ளிக்கிழமையில் இறந்தால், அது வெள்ளிக்கிழமை இரவு இறந்தால், வியாழன் மாலை வெள்ளி இரவு, அது வெள்ளிக்கிழமை காலை இறந்தால், இல்லா வக்காஹுல்லாஹு ஃபித்னத்தல் கபர், கபருடைய வேதனையை விட்டும் குழப்பத்தை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். அதனால தற்கொலை பண்ணிட்டு இருக்க கூடாது, தற்கொலைக்கு நிரந்தர நரகம், அந்த மாதிரி சிந்தனைக்கு நாம செட்டுப்படக்கூடாது. அல்லாட்ட நீண்ட ஆயுளை கேட்கணும், எந்த துன்பங்கள் வந்தாலும் என்னை மவுத்தாக்கி விடுத்து யாரும் கேட்கக்கூடாது. ரிசல்லாஹ் அலிவசல்லாம் சகிகான அதீசுகளில் பதிவு செய்யப்படுகிறது, ஒரு நபித்தோழர், திருகாத்திரமான நபித்தோழர், அவருக்கு சுகம் இல்லைன்னு ரசூல்லா கேள்விப்பட்டு வீட்டை போய் நடந்து சாதிப்பதற்காக செல்கிறார்கள். போனா அவர் இந்த குருவி குஞ்சி மாதிரி குருகி போய் படுத்து கிடக்கிறார், எலும்பு தோலமா படுத்து கிடக்கிறார். அப்புறம் ரசூல்லா கேட்டாங்க, தோழரே அல்லாட்ட ஏதாவது நீங்க கேட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா நான் கேட்டு அல்லாட்ட துவா செஞ்சேன். என்ன துவா செஞ்சீங்க? வறுமையில ஏதாவது வேதனை தருவதாக இருந்தால், தண்டனை தருவதாக இருந்தால், அதை துணியாகவே தந்துவிடு என்று நான் துவா செய்தேன், என் துவாவை அல்லாஹ்வுக்கு கபூல் செய்து விட்டார் அப்படின்றார். அப்பதான் ரசூல்லா சொன்னாங்க, மறுமையின் வேதனையை இல்லாமல் ஆக்கும்தான் நீ துவா செய்யணும், அந்த வேதனையை துணியாலே தான் நீங்க துவா செஞ்சீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு உணர்த்தினார்கள், அல்லாஹ்விடத்தில் மௌத்தை கேட்காதீர்கள், கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் எப்படி தெரியுமா துவா செய்யணும்? அதையும் ரசூல்லா கற்றுத்தராங்க, யா அல்லாஹ் நான் இந்த உலகத்தில் வாழ்வது எனக்கும் சுற்றத்தாருக்கும் நன்மையாக இருந்தால் என்னை வாழச்சே, நான் வாழ்வது எனக்கும் சுற்றத்தாருக்கும் சிரமமாக இருந்தால் நல்ல விதமாக களிமாவோடு உன் பக்கமாக அழைத்துக்கொள், இப்படிதான் நம்ம துவா செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதிக அருமையானவர்களே, இது பல செய்திகள் இருக்கிறது, ஒரே ஒரு செய்தியை மாற்றி நாம குறிப்பிடுகின்றேன். பல ஊர்களில் நாம பார்க்கிறோம், ஜும்மா நாளில் கூட கடைகளை அடைப்பது கிடையாது, வியாபாரங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நீ அந்த பள்ளிவாசலுக்கு போ, அங்கே சீக்கிரமாக முடிஞ்சிடும், அது வரைக்கும் நான் கல்லால் உட்கார்ந்துருக்கிறேன், நீ வந்த பின்னால் நான் போகிறேன், இப்படியாக ஆள் மாறாட்டம் செய்வார்கள். இது தந்திரம் இஸ்லாத்தில் கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, யா யூகல் லதீன் ஆமனு இதா நூதியல் இஸ்லா, வெள்ளிக்கிழமை என்று பாந்து சொல்லப்பட்டால் வதருள் வைக, வியாபாரத்தை முற்றிலுமாக நீங்கள் விட்டுவிட வேண்டும். ஆள் மாறாட்டம் இஸ்லாத்தில் கூடாது. யூதர்களுக்கு சனிக்கிழமை முழுக்க வேலையை செய்யக்கூடாது. நம்மளுக்காவது பாங்கு சொல்லப்பட்டாதான் தொழுக முடிகிற வரைக்கும் வியாபாரம் செய்வது கூடாது. அந்த வியாபாரம் ஹலாலான வியாபாரமாக இருந்தாலும் ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டால் அதில் வரக்கூடிய வருமானம் ஹராமா போயிடும். நான் சொல்லலை, அல்லாஹும் ரசூலும் சொல்லுகிறார்கள். அவள் யூதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? மீன் பிடிக்கிற தொழில், அவங்க சனிக்கிழமை தைரியமா மீன் பிடிக்க போனாங்க. ஒரு கூட்டம் தடுத்தது, போகாதீங்க அப்படின்னு தடுத்தது. ஒரு கூட்டம் தடுக்கல, அவன் தானே போறான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்மள சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போகாம இவங்க பேசாம இருந்தாங்க. மூன்றாவது கூட்டம் தைரியமாக மீன் பிடிக்க சென்றார்கள். இந்த ரெண்டு கூட்டத்தையும் அல்லாஹ் குரங்குகளாக மாட்டிவிட்டான். ராயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பக்கரால 65வது வசனத்தை திறந்து பாருங்கள். யாரெல்லாம் சனிக்கிழமை வரம்பு மீறினார்களோ அவர்களை கேவலமான குரங்குகளாக பன்றிகளாக நாம் மாட்டிவிட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தில் சொல்றான், நல்ல வேளை ரசூல் அவங்களுக்காண்டி துவா செஞ்சாங்க, என் சமுதாயத்தை நீ உருமாட்டி விடாதே அப்படின்னு துவா செஞ்சதுனால இன்னைக்கு ஏகப்பட்ட தவறுகளை நாம் செய்தாலும் இந்த சமுதாயத்தில் எல்லாருமே மனித முகத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லா மட்டும் அந்த துவாவை செய்யலை, இமாம சஜிதா செய்வதற்கு முன்னால் எத்தனை பேர் சஜிதாவுக்கு போயிருந்தோம், அவர் ருக்கு செல்வதற்கு முன்னால் எத்தனை பேர் ருக்குவுக்கு நாம போறோம். இவர்களின் தலைகள் எல்லாம் கழுதையின் தலைகளாக மாற்றப்படும் ரசூல்லா சொன்னாங்க. ஆனா ரசூல்லாவுடைய துவா தான் நம்மை காப்பாற்றுகிறது. அல்ல ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவிற்காக வேண்டி நாம் குளிக்க வேண்டும், நறுமணங்களை பூச வேண்டும், இருக்கிற ஆடைகளில் நல்ல ஆடையை நாம் அணிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் சலவாத்தை சொல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமை இரவு வந்துவிட்டதா, உடனடியாக சலவாத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஜும்மா நாளில் ஜும்மாவுடைய அசர் வரையிலும் முடிந்த அளவிற்கு எவ்வளவு சலவாத்துகளை சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு நாம் சலவாத்துகளை சொன்னால்
இந்த தலவாட்டு ரசூல்லாவுடைய கபருக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அப்பதான் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யார சூழலா நீங்க இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி விட்டு இருக்கிறீர்களே, நாங்க சொல்லக்கூடிய சலாமும் தலவாட்டும் எப்படி உங்க கபருக்கு வரும் அப்படின்னு கேட்கும்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருமையான தோழர்களே, இந்த மண்ணுக்கு நபிமார்களின் உடலை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடக்கம் செய்யப்பட்டு பல கோடி ஆண்டுகள் ஆகிறது. இன்னைக்கு அவங்க கபரை நாம தோண்டி பார்த்தாலும் அடக்கம் செய்யும் பொழுது எந்த மனத்தோடு எந்த கபன் துணியோடு அடக்கம் செய்யப்பட்டார்களோ அதே துணியோடு தான் இருப்பார்கள். ஆனா இந்த உத்தரவாதம் எனக்கும் உங்களுக்கும் கிடையாது. மறு மாசமே ஊதி வெடித்து எழும்போ வேற கதை வேற நம்ம பீஸ் பீஸா போயிடுவோம். ஆனா இந்த உத்தரவாதம் நபிமார்களுக்கு மட்டும்தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை சீக்கிரமாக நாம் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். ரசூலுல்லாஹி மீது அதிகமாக தலவாட்டுகளை சொல்ல வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா, எதை நாம் பேசினோமோ எதை நாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்து நன்மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹே நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக வருங்கால சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரொம்ப ரொம்ப தௌஃபீக் செய்வானாக. வாஸ்ர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.